இந்த வீடியோவை வழங்குவோர் 7G ஹெல்தி கஃபே அச்சிறப்பாக்கம் இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் கட்டியக்காரன் செஃப் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு கஸ்டமர் இவர் ஃபோன் பண்ணி யூடியூப் மூலயமா நம்ம கட்டிக்கா செஃப் நேர்லையா பழக்கம்னால ஃபோன் பண்ணார் அவர். அதை யூடியூப்பில் பார்த்து தான் எனக்கு அது பழக்கம். நிறைய வீடியோவில் பார்த்தேன், ஆனால் பிடிச்சது இவரோடு தான். அப்போ புக் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கமானில் நம்ம தால்ச்சா போடுன்னு சொல்லி. ஒரு 300 பேருக்கு அளவு கடலைப்பருப்பு ஒரு 4 கிலோ, அது நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு நல்லா கடையிற மாதிரி பசையாக ஒரு குறுகுறுன்ன மாதிரியும் எடுத்து வச்சிடணும். தேங்காய் அதே மாதிரி ஒரு 8 காய் நல்லா பசையாக அரைச்சி வச்சுக்கணும். காய்கறி வாழைக்காய் ஒரு 40 காய், வெங்காயம் ஒரு 5 கிலோ, கத்திரிக்காய் 5 கிலோ, மல்லித்தூள் ஒரு 1/2 கிலோ, மஞ்சத்தூள் ஒரு 100 கிராம், மிளகாத்தூள் ஒரு 200 கிராம், தக்காளி ஒரு 5 கிலோ, இஞ்சி பூண்டு ஒரு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு, நம்ம எலும்பு கொழுப்பு கிழப்பு இருந்துச்சுன்னா நம்ம தேவையானது ஒரு 5 கிலோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அதுக்கப்புறமா தேவையானது ஒரு 20 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். காய்கறி கொழுப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு பிறகு கடலைப்பருப்பு ஒரு 4 கிலோ வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி லேசாக கொச்சின்னு கலக்கணும். அதுக்கு பிறகு தேங்காய் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணுனாக்கா முருங்கைக்காய் ஒரு 2 கிலோ முருங்கைக்காய், அப்புறமா வந்து மாங்காய் வந்து வெட்டி வச்சுக்கணும். மாங்காய் போடுறதுனால நம்ம புளி ஆட் பண்ண தேவையில்லை. மாங்காய் இல்லைன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1 கிலோ புளி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மாக வச்சுட்டு கொதிக்கணும். நல்லா ஒரு 4-5 கொதி வச்சோன்னே சிம்மில் விட்டுடணும். கொச்சிச்சுன்னா அந்த கொழுப்பெல்லாம் மேலே மிதங்கும், அப்போ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தால்ச்சா வந்து ரெடி ஆயிடுச்சு.